எனது அன்பு நேயர்களே, வணக்கம். பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இதுவரை சனி பகவான் இரண்டாம் இடத்திலே சூரியனால் மறைக்கப்பட்டிருந்தார். 6 மார்ச் 2023 அன்று அவர் மீண்டும் உதயமாகிவிட்டார். இது நான் சொல்வது இந்திய துணை கண்டத்தின் மீது. உலகில் மற்ற இடங்களிலே இன்னும் சில நாட்களுக்கு சனி பகவான் மறைந்துத்தான் இருப்பார். ஆகையினால் பலன்கள் சற்று மாறுபடும் உங்களுடைய ஊரை பொறுத்து. சனி பகவான் உதயமானார், அதனால் திக்கு தெரியாத காட்டில் இனி தட்டு தடுமாற தேவையில்லை. ஆம், சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன். இரண்டாம் இடத்திலே பணம் தர வேண்டும், அதற்கான முயற்சி எந்த அளவுக்கு எடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு வெற்றியை தரக்கூடியவர். ஆனால் என்ன முயற்சி எடுத்தாலும் அந்த வெற்றியை நோக்கி செல்ல முடியவில்லை என்று உத்திராடம், திருவோணம், அவிட்டம், அதிலும் குறிப்பாக திருவோண நட்சத்திரத்துக்காரர்கள் நீங்கள் சிக்கி தவித்த காலத்தில் இனி தட்டு தடுமாற தேவையில்லை. எது நடக்கப் போகிறதோ அதை தெரிந்து நீங்கள் அதன்படி செயல்படுத்த முடியும் உங்களுடைய வேலைகளை. நிச்சயமாக இப்போது பாதச்சனி காலத்தில் இருக்கிறீர்கள். இருந்தாலும் கூட வெற்றிகளை கட்டமைக்க இந்த காலம் உங்களுக்கு உதவும். அதனால் தளராது உழைப்பு. அலைச்சல் இருந்தாலும் அதற்கேற்ப மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. 3ஆம் இடத்திலே யோககாரகனோடு சேர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளிலே தடை போடுவதற்கான வாய்ப்பில்லை. ஆகினாலே உங்களுக்கு இப்போது உங்களுடைய பார்ட்னர்கள் வழியே, வாழ்க்கை துணையின் மூலமாக, அதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய தந்தையின் மூலமாக குருவினுடைய ஆசீர்வாதங்கள், குருவை பணிந்து வணங்கும் போது மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறக்கூடிய வாரமாக இது அமையும். குறிப்பாக மார்ச் 6 முதல் 12 வரை அஷ்டம ஸ்தானத்திலே சந்திரன் பயணப்படுவார். ஆகையினாலே உங்களுடைய ராசியில் உள்ள நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டமம் 6 மற்றும் 7 இந்த நாளிலே புதிய வேலைகளை துவங்காமல் இருப்பது சிறப்பு. சனி பகவான் உதயமாகிவிட்டார் என்ற காரணத்தினால் இனி உங்களுடைய வேலைகளிலே நீங்கள் சற்று சுறுசுறுப்பு எடுக்க வேண்டும். இருந்த இடத்திலே இருந்து ஏதேனும் சாதித்து விடலாம் என்று நினைத்ததெல்லாம் இனி அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உழைக்க தயாராகுங்கள். வெற்றி என்பது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதோடு கூட இனி செய்யக்கூடிய விஷயங்களிலே லாபத்தை அள்ளித்தருவதாக சனி பகவான் இருப்பார். எப்படியேனும் ஒரு விஷயத்திலே எங்கிருந்தாவது லாபத்தை தட்டி பறித்து தருவதற்கு சனி பகவான் தயாராக இருக்கிறார். ஆனால் அவற்றை எப்படி அனுபவிப்பது, எப்படி பெறுவது என்ற முயற்சியை நீங்கள் தான் எடுக்க வேண்டும். இந்த வாரத்தின் ஆரம்பத்திலிருந்தே ஒரு புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய அமைப்பு தோன்றுகிறது. ஆகையினாலே அதை விடாது செயல்படுத்துவது மிக சிறப்பை தரும். மகர ராசி அன்பர்களே, 6 மார்ச்சிலே அற்புத மாசி மகனால் புனித நீர்நிலைகளிலே நீராடி பாவங்களை போக்கி இன்ப நிலை பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு நன்னாள். 6 மற்றும் 7 ஏற்கனவே சொன்னேன், சந்திராஷ்டமம். ஆகையினாலே வாய்ச்சொல் வீரர் என்று பெயர் வந்தாலும் பரவாயில்லை, வாயிலே வடை சுடுபவர் இவர் என்று சொன்னாலும் பரவாயில்லை. சற்று புதிய வேலைகளிலே ஏதேனும் நீங்கள் வாக்கு தந்திருந்தாலும் பொறுமையாக இருந்து இந்த நாட்களுக்கு பின்பாக அதில் ஈடுபடுவதற்கு உங்களுடைய சூழ்நிலைகளை அனுசரித்து செயல்படுங்கள். 2ஆம் இடத்திலே மறைந்திருந்த உங்கள் ராசிநாதன் மீண்டும் இன்று உதயமாகி பாதசனியின் பணிகளை மேற்கொள்ள தயாராகிவிட்டார். அப்படியென்றால் அதனை எதிர்கொண்டு வெற்றிக்கனியை பறிக்க நீங்கள் சுறுசுறுப்பாக வேண்டிய காலம். வாக்குவாதங்களை தவிர்ப்பீர். குறிப்பாக குடும்பத்திலே வாக்குவாதங்களை தவிர்த்து விடுவது சிறப்பாக இருக்கும். எதிலுமே திடீரென்று அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீர்கள். அப்படி எடுக்க மாட்டீர்கள். சோம்பேறிகள் என்று பலரால் சொல்லப்படுவது என்பது உண்மைத்தான். ஆனாலும் கூட ஏதேனும் ஒரு முடிவை நல்ல முடிவாக எடுத்து வேலையை நகர்த்துங்கள், வெற்றி கிடைக்கும். உடல் நலத்தின் மீது சற்று அக்கறை கொள்ளுங்கள். இந்த வாரம் நீங்கள் வீட்டிற்கு தேவையான பொருளையோ அல்லது உங்களுக்கு தேவையான பொருளையோ ஷாப்பிங் செய்கிறேன் என்று சென்று அதிகப்படியான அத்தியாவசியத்திற்கு தேவையற்ற, அதாவது அத்தியாவசியம் என்ற பொருளை வாங்குவது சரி, ஆனால் அத்தியாவசியத்திற்கும் சற்று கூடுதலான பொருளை வாங்கி செலவழிப்பது என்பது நிதி நெருக்கடி ஏற்படுத்தும். ஆனால் பண வருவாய், தன வருவாய், உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற தன வருவாயை சற்று கூடுதலாகவே சனி பகவான் தர தயாராக இருந்தாலும் கூட இது போன்ற வீண் விரய செலவுகள் மூலமாக உங்களுடைய நிதி நிலைமைகளை நீங்களே பாழ்படுத்தி கொண்டு இதன் காரணமாக வீட்டிலே திட்டு வாங்கக்கூடிய அல்லது உங்களுடைய இமேஜை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கும். ஆகையினால் தேவையற்ற பொருளை வாங்காதீர்கள். சனி பகவான் 2ஆம் வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். ஆகையினாலே நிச்சயமாக தொழில் சார்ந்த விஷயத்திலிருந்தோ லாபங்களை அள்ளித்தருவதற்கு குரு பகவானுடைய பார்வை பலம் இருக்கிறது. நிச்சயம் பணம் வருவாய் என்பது நிச்சயமாக இருக்கும்.
தேவையற்ற பயணங்களை தவிர்த்து அதன் மூலமாகவும் நீங்கள் சேமிக்க வேண்டும். ஏனென்றால் அதிகப்படியான பயணங்கள் தேவையில்லாமல் சுற்றுலா, இன்பச் சுற்றுலா அல்லது ஒன்றிற்கு இரண்டு முறை ஒரு விஷயத்திற்கு சென்று வருவது என்பதையெல்லாம் இந்த வாரத்திலே தவிருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய பெயர் புகழ் ஓங்குவதோடு மட்டுமல்லாமல் கையிருப்பும் சற்று கூடக்கூடிய அமைப்பு ஏற்படும். நிலம் சார்ந்த விஷயங்களிலே உங்களை லாபங்கள் தேடி வரக்கூடிய அமைப்பு. சனியின் பார்வையின்படி இந்த வாரம் சிறப்பு பலன்களை உங்களுக்கு அள்ளி அள்ளி தர காத்திருக்கிறது. மேலும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களை அனுசரித்து நடந்து கொள்வது வாரத்தின் இரண்டாவது கட்டத்தில், அதாவது 8, 9, 10 ஆகிய தேதிகளிலே மிக கவனத்தோடு வீட்டில் உள்ள பெரியவர்களினுடைய ஒத்துழைப்பு அல்லது அவர்களுடைய அறிவுரையை கேட்டு செயல்படுவது மகர ராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பான பலன்களை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய குடும்பத்தினர் உங்களுக்கு பணம் பொருள் தந்து, அதாவது நிதி உதவி செய்து பொருளாதாரத்திலே உங்களை உயர்த்துவதற்கான சூழ்நிலைகளை இந்த வாரம் கிரகங்கள் காட்டுகிறது. காதல் சார்ந்த விஷயத்திலே இது ஒருவேளை நீங்கள் காதல் வாழ்க்கையில் இருக்கிறீர்கள், காதலிக்கிறீர்கள் என்றால் இது நல்ல நேரமாகத்தான் இருக்கும். என்றாலும் கூட இந்த காலகட்டத்திலே மாணவர்களாக இருந்தால் இது போன்ற விஷயங்களிலே உங்களுடைய நேரத்தை வீணடிக்காமல் கல்வியில் நாட்டமும், குடும்பஸ்தர்கள் பணம் ஈட்டுவதிலே நாட்டமும் கொண்டால் மிகப்பெரிய உயரங்களை தொடக்கூடிய அமைப்பு ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை துணையோடு அன்பான நிலை பெறக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்தின் ஆரம்பத்திலிருந்தே உங்களுடைய முடிவுகளை தெளிவாக எடுக்கும்போது மெதுமெதுவாக வெற்றியை நோக்கி பயணப்படக்கூடிய அமைப்பு. திட்டங்களை அருமையாக தீட்டி வெற்றி பெறும் வாரமாக இது அமையும். புத்திசாலித்தனமான முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டும், எடுப்பீர்கள். எனவே கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை எங்கு போடுவது என்ற கவனம் உங்களுக்கு தேவை. நான்காம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு, அந்த ராகு செய்யக்கூடிய சில சிலுமிஷங்களின் காரணமாக குடும்பத்திலே சில குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எந்த முதலீடு செய்தாலும் அவசரப்படாமல் பொறுமையாய் யோசித்து நல்ல ஒரு ஆலோசகரினுடைய பேச்சை கேட்டு நிதி ரீதியான பணம் ரீதியான முடிவுகளை எடுக்கும்போது எந்த விதமான தீய விளைவுகளும் உங்களை வந்து தாக்காமல் தப்பித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஒரு வேலையில் இருக்கிறீர்கள் என்றால் அங்கு உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற ஒரு பெயர், நற்பெயர் வரவில்லையே என்று இருப்பீர்கள். அந்த அளவுக்கு மிகப்பெரிய பெயரும் புகழும் வரவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை, நன்றாக வேலை செய்ய துவங்கிவிட்டார் இவர் என்ற பெயர், மதிப்பு, மரியாதை உங்களுக்கு வரக்கூடிய வாரமாக இருக்கும். பிறருக்காக நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டு வாங்கி கொடுத்த பணமும், பிறருக்கு நீங்கள் கொடுத்த பணமும் இந்த வாரத்திலே வருவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய குழந்தைகளின் நலனின் மீது நீங்கள் அக்கறை எடுத்து அதற்காக சில செலவுகளை செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த வாரம் மாணவர்களை பொறுத்தவரை உங்களுடைய கடின உழைப்பிற்கான பலன் கிடைக்கும். அரசு வேலை, போட்டித் தேர்வுகள், பேங்க் போன்ற வேலைகளுக்காக தேர்வெழுதி காத்திருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டமான செய்தி வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உடல்நலத்தின் மீது நீங்கள் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை கொள்வீர்கள். அதனால் உங்களுடைய உடல்நலமும் உள்ள நலமும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய அளவிற்கு உங்களை நீங்களே தயார் செய்து கொள்வீர்கள். எனது அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்புகள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். நன்றி.